பல விதமான களங்களில் செய்திகளை சேகரித்து பதிவிடுவதுதான் செய்தியாளர்கள் பணி. சாமானிய மக்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரிடமும் நெருங்கி பழகும் வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களின் வாழ்வியலை உலகுக்கு புத்தக வடிவில் வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரசாந்த். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் செய்தியாளராக பணியாற்றும் இவர் எழுதிய காடர் என்ற சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்பில் நடந்தது. இந்திய பழங்குடிகள் இன்றைக்கு வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற நெருக்கடிகளை சிக்கல்களை சிறுகதைகளாக ஒரு 10 சிறுகதைகளாக மிக அழகாக அவர்களுடைய மன வழியை அவர்கள் இந்த வெகுஜன சமூகத்தில் வாழ முடியாத ஒரு சிக்கலை தொடர்ந்து அவர்கள் காட்டி விட்டு வெளியேற வேண்டும் என்கிற ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிற அந்த கதையை புது சமூகத்தில் இருக்கிற வாசக பரப்பும் வாங்கி படிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் எங்கு பார்த்தாலும் வாங்கி படியுங்கள். அப்போதுதான் தெரியும் உள்ளபடியே பழங்குடிகளினுடைய வழி. இந்த சமூகத்திற்கு காட்டிற்கும் மனிதனுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஆதிக்குடிகளுக்கும் காடுகளுக்கும் உள்ள ஒரு உறவை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகம். ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தில் ஆழமாக தான் உணர்ந்த விஷயங்களை மனிதர்களுக்கு ஏற்படுகிற இந்த வழியை வெளிப்படுத்தியிருக்கிறார். காடு எவ்வளோ முக்கியம், யானை எவ்வளோ முக்கியம், காட்டில் வாழ்கிற ஆதிக்குடிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுலேயும் பழங்குடிகளுடைய வழியும் யானை உள்ளிட்ட வன விலங்குகளுடைய வழியையும் இந்த வெண்டன சிறுகதை தொகுப்பில் வந்து நான் பதிவு பண்ணிடுறேன். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பழங்குடிகளுடைய கண்ணீரையும் யானைகளுடைய கண்ணீரையும் அதிகமாக வேண்டன இந்த புத்தகம் மண்டலாம் பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த புத்தகம் மண்டல் சொல்லணும் அப்படின்னா என்னென்னா காட்டுக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு போய் யானைகள் மேலே ஏறி புலிகளை தேடி இந்த பழங்குடிகளை வலிமிகுந்து வந்தேன்னா வாழ்க்கையை வந்தேன்னா உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறத வந்து என்னென்னா நான் அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கேன் சார். அதுதான் நான் வந்தேன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நான் எனக்கு இருக்கேன். காடுன்னு சொன்னோடனே நான் என்ன நினச்சேன், பறவை தான் இருக்கும், பறவை பற்றி எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அது வந்து ஒரு இனம் அப்படின்னு சொல்லி இப்போதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நிறைய இனங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில வார்த்தைகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வந்து யானை வருதுன்னா நம்ம டெக்னாலஜியை வச்சு தான் கண்டுபிடிப்போம், ஆனால் மலைவாழ் மக்கள் வந்து வாசனையை வச்சே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போதான் இந்த புத்தகத்தை வாசிச்சோன்னே தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி தெரியாது எனக்கு, இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் வந்து வாசனையை வச்சு அனிமல்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 300 வருடங்களாக ஒரே தேரி தான், அதே தேரி தான் மலைவாழ் மக்களுக்காக மலைவாழ் மக்களை பயன்படுத்தி மற்றவர்கள் செய்கிறது. அங்கே அவர்களுடைய நிலத்தை நான் வாங்க முடியாது, அதனால அங்கிருக்கிற ஏஜெண்ட்டை வச்சு அங்கிருக்கிற நிலத்தையே வேற ஒரு பேருக்கு அவங்க பேருக்கு எழுதி நான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். இப்படி தொடர்ச்சியாக மலைகளும் மலைவாழ் மக்களும் இந்த நிர்வாகத்தாலோ இந்த மனிதாபிமானமற்ற பார்வையினாலும் தொடர்ச்சியாக சிதைக்கப்படுகிறார்கள் என்பது அழுத்தமாக இந்த புத்தகம் திருப்பி ஒரு முறை பதிவு செய்கிறது.